கைஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிருச்சு. இதுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தான் காரணம். ஸோ அது காரணமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். Hey guys, welcome back to Creation of Beyblade Tamil. In this video, we are going to unbox the epic attack type Beyblade Longinus. So guys, before starting the video, if you didn't subscribe to my channel, please subscribe it and press the bell icon to get the notification of my videos. ஸோ நம்ம பேக்கேஜிங்க்கு வந்துடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாய்ஸ். ஸோ அதனால தான் கைஸ். ஸோ இப்போ நம்ம பேக்கேஜிங்கை பிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் வாங்கிடுங்க. ஏன்னா இதில் கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்கேஜிங்கை பிரிக்க ஆரம்பிச்சிருவோம். பேக்கேஜிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேப்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் இந்த தடவை. ஸோ எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நைஸ். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பேக்கேஜிங்கை பிரிச்சிடலாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓ இதுதான் ப்ரூட்டல் லூயினார் பிளடி லாங்கினஸ். ஒரு வழியாக நமக்கு எல்லா பார்ட்ஸுமே அது கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் கூகுள் டிரான்ஸ்லேட்டில். இங்கே வந்து ரெண்டு டர்போ பே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டிராகன் ஹெட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் இல்லாத ஜோல் டிரைவர். ஸோ இதை பார்க்கலாம். இந்த அதோடய டிஸ்க், அப்புறம் இது அதோடய லேயர். ஸோ லேயர் பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. அது திரும்ப சொல்லிடுறேன், இது வந்து ஒரு டக்கராட்டாமி கிடையாது, இது வந்து ஒரு டிடி, அதாவது ஒரு ஃபேக் பிராண்ட். பிகாஸ் எனக்கு டக்கராட்டாமி நான் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஐ மீன் எனக்கு பிடிச்ச ஒரு பே அப்படின்னா அது லாங்கினஸ் மட்டும்தான், டர்போவில். அதுவும் அப்புறம் ஜியாக்கிலிஸ். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நான் பார்த்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் பேக்கேஜிங் நல்லா கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக தான் வந்திருக்கு பே. ஸோ இப்போ நீங்கள் ஓகே கைஸ், எஸ் நம்ம பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம பிளடி லூயினார். அதோடய இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பிளடி லாங்கினஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ஒரு டிடி பிராண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜாப்பனீஸில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கையில் பே எடுத்துருவோம். இதுதான் அதோடய ரிப்கார்ட். இது ஒரு வளையாத ஒரு ரிப்கார்ட். ஐ மீன் நம்ம டக்கராட்டாமியோடதெல்லாம் வளைஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்டிக்கர், இது யூஸ்லெஸ். இப்போ நம்ம இந்த ரிப்கார்டுக்கும் டக்கராட்டாமி ரிப்கார்டுக்கும் கம்பேரிசன் வைப்போம். ஸோ இந்த ரிப்கார்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அவ்வளோதான். இது டீத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதில் இருக்கிற இது மாதிரி தான் இருக்குது. இதில் ரெண்டு சைடு டீத் இருக்குது. பிகாஸ் கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம டக்கராட்டாமியில் ஒரு சைடு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேவை பார்க்கலாம். இங்கே நம்மளோட லூயிஸ் ஷெர்ஷாகியோட இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேவை வந்து உள்ளேருந்து பிரிச்சுக்கலாம். ஓகே கைஸ் பிரிச்சாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கிறதோட லேயர் இப்படி நீங்கள் பார்க்கலாம். அந்த கோல்டன் ஹெட் நடுவில் இருக்கிற சும்மா அப்படியே பயங்கரமாக ஷைனிங்கான ஒரு லுக்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வெயிட்டாக இருக்குது. ஸோ அப்புறம் இதுதான் அதோடய டிஸ்க். ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள இந்த டிஸ்க். இந்த டிஸ்கோட பேர் எனக்கு சரியாக வாயில் வரமாட்டேங்குதே, டக்குன்னு மறந்து வச்சு. ஐ மீன் இது 13 டிஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு ப்ரோட்டோடைப் லான்ச்சர், கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ். இது ஒரு யூஸ்லெஸ் லான்ச்சர். பிகாஸ் இது அந்தளவு பவராக இருக்குமான்னு தெரியலை. ஐ மீன் நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பவர் இல்லாத ஒரு லான்ச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு அதில் மென்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ரிப்கார்ட் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்குது லான்ச்சர். பட் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லைட்டாக ஒரு இது ஃபீலிங் வருது. ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த ரப்பர் இல்லாத ஒரு ஜோல் டிரைவரை பார்ப்போம். கைஸ் இது ஒரு ரப்பர் இல்லாத ஒரு ஜோல் டிரைவர், அதான் அதில் ஒரு மைனஸ்ஸு. ஸோ இதில் ரப்பர் இருக்காது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். ஒரு ஃப்ளாட் பர்ஃபார்மன்ஸ் டிப் இது. ஸோ இப்போ நம்மளோட லேயருக்கு வருவோம். இந்த லேயர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதில் ஒரு 4 மெட்டல் டிராகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த சென்ட்ரலில் இருக்கிற கோல்டு டிராகனுமே மெட்டல் தான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சும்மா தாறுமாறாக இருக்குது. இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் நல்லா இல்லை. ஸோ நான் வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓ கைஸ் இப்போ நம்ம இந்த வெயிலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறு லெவலில் இருக்குது இந்த பேப்ளேட் பார்க்குறதுக்கேவும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹைட்டான ஒரு அக்ரெசிவான ஒரு அட்டாக் டைப் பே மாதிரி தெரியுது பார்த்தா.
கைஸ், இந்த டிஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம், சும்மா தாறு மாறாக இருக்குது. இது ரேஞ்சிங் அப்பர் லேயர் எனக்கு ஞாபகப்படுத்துது. எஸ் கைஸ், இதோட இதை பார்க்குறக்கு ரேஞ்ச் லூயினரோட அந்த சைடில் இருக்கிறது மாதிரியே தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த ஷார்ப்பான இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில். இது ஜோல் டிரைவர் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் லூயினாரில் இருந்திருக்கும் அதே டிரைவர் தான். கைஸ், இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்குற ஒரு மோசமான ஸ்டிக்கரை போய் ஒட்டிட்டு வந்துடலாம். வாங்க கைஸ், இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சேடா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இதோட வந்து பார்த்திங்கன்னா இதோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த லாங்கினஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க, பிகாஸ் ஸ்டிக்கர் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாவும் இல்லை. ஸோ கைஸ், அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுற ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. இப்போ இதோட டெஸ்ட் ஸ்பின் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இந்த லூயினார் ஓடுறப்போ ஒரு குதிரை ஓடுற மாதிரியே எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. உங்களுக்கு அது கேட்குதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இது காக் நைட். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளார போயிடலாம். 3, 2, 1 மெத்தியடி சொல்லியடி. ஓ மை காட், அது ஒரு இன்ஸ்டன்ட் பாஸ் ஃபினிஷ். நம்ம லூயினாரோட அக்ரெசிவ்னஸ் இப்போ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நம்ம காக்னைட்டை போட்டு பொழந்து கட்டிருச்சு. இதுக்கு காக்னைட் ஒரு டக்கராட்டாமியோட ஒரு பே, இது ஒரு டிடியோட பே. இருந்தாலும் அந்த அக்ரெசிவ்னஸ் இன்னும் குறையவே இல்லை லூயினார்ட்ட. இப்போ வாங்க நம்ம செகண்ட் ரவுண்ட்குள்ளே போயிடலாம். கைஸ், ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிருச்சு. 3, 2, 1 எத்தியடி சொல்லியடி. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் போயிட்டு. கைஸ், இப்போ இந்த மேட்ச்சில் நம்ம காக் நைட் ஜெயிச்சிருச்சு. ஸ்டாமினா மோடில் இது எதாலையும் ஜெயிக்க. ஸோ கைஸ், இப்போ அன்பாக்சிங்கோட ஒரு குட்டி பேட்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் தமிழ் பே ஃபேன்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை மறக்காமல். ஸோ நீங்கள் சேனல் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியான அப்டேட்ஸாக வந்துடும். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ். Thanks for watching. Bye-bye.